Hoi chotties, welcome to Fancy Wings. என் நேம் புவர்ஸ். ஆனால் இது வரைக்கும் எந்த வீடியோவில் நான் நேம் சொல்லியிருக்க மாட்டேன். சரி, ஓகே. இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம், ஒரு பைக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பொள்ளாச்சி டு கன்னியாகுமரி வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்க்காதுங்க பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு என்னோடய சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, மெயின் சஜஷன் சடனாக ஸ்பார்க்காச்சு, சரி கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸி விங்ஸ் ஃபேமிலி கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் அந்த வீடியோ பார்த்துட்டு எடிட்டிங் ஒர்க்கும் சரி, நான் வீடியோ எடுக்கிறதும் சரி, இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் எடிட் பண்ணுறக்கும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் யூ ஆல் கிவ் மீ சப்போர்ட் காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைக் பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். 125cc செக்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சடனாக என்ன பைக் ஞாபகம் வரும்? ஹோண்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து ஷைன் ஞாபகம் வரும். பஜாஜில் பார்த்துட்டோம் அப்படின்னா, பஜாஜில் நம்மளுக்கு ஒரு நேக்குடு ஃபீலில் ஒரு டிசைனிங்கில் ஒரு பைக் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு NS125 வந்து ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் திங், ஹீரோவில் ஒரு 125cc செக்மெண்ட் பைக் வேணும் அப்படின்னா கிளாமர் 125 ஞாபகம் வரும். டிவிஎஸ்ல நம்மளுக்கு என்ன செக்மெண்ட் ஒரு பைக் வேணும் அப்படின்னு என்ன பைக் ஞாபகம் வரும் சொன்னால், ரைடர் 125 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் டிவிஎஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே கம்பேரபிலிட்டி சூப்பரா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கா ஃபேமிலி பைக்கா டிசைன் பண்ணி நம்ம டிவிஎஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பைக் பத்தி பாத்துறோம் அப்படின்னா வந்து ஒரு சூப்பர் டிசைன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஹெட்லாம்ப் பாத்துறோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப் எல்இடி டிஎல் ஹெட்லாம்ப் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் எனக்கு பெருசாக அட்ராக்ட் ஆகலை. பட் ஆனால் சடனாக சொன்னோம் அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஒரு ஜூமிங்கில் பார்க்கும்போது எனக்கு வந்து பெருசாக அட்ராக்ட் ஆகலை. நெக்ஸ்ட் திங், டே லைட் பார்த்துருவோம் அப்படின்னா வந்து எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எலஜன் இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். ஏர் ஆயில் கூல் இன்ஜின் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 124.8cc டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி செக்மெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பைக்கோட பவர் அண்ட் டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிப்பீங்க. பவர் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 11.38 PS பவர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா 7500 RPM நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டார்க் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து 11.2 Nm டார்க் நம்மளுக்கு வந்து 6500 RPM நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சாரி, 6000 RPM நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பைக்கோட ஏர் ஆயில் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் நம்ம சொன்னோம். பவர் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 11.38 PS பவர் இருக்குது. டார்க் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 11.2 Nm டார்க் தான் இருக்குது. இனிஷியல் பிக்கப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிப்பீங்க. இனிஷியல் பிக்கப் எனக்கு பொறுத்தவரை கேட்டால் சடனாக ஓரளவுக்கு நீங்கள் போகும்போது இன்ஜின் ஹீட் ஆகும்போது அப்படி தான் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹை ஆகும். ஸ்டார்டிங்காக சடன் பிக்கப் இருக்குமா அப்படிங்கிறது வந்து சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா பவர் அண்ட் டார்க் நம்மளுக்கு கம்பேர் பண்ணி ரொம்பவே டிஃப்ரென்சஸ் வருது. நெக்ஸ்ட் திங், பைக்கோட பவர் அண்ட் டார்க் சொன்னேன். இந்த சொன்னேன் லாங் ரைட்ஸ் இந்த பைக் செட் ஆகுமா, எவ்வளோ டாப் ஸ்பீட் டச் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிப்பீங்க. லாங் ரைட்ஸுக்கு நம்மளுக்கு வந்து இந்த பைக் செட் ஆகும்னா 125cc செக்மெண்ட் தான். ஸோ அதனால் வந்து நம்ம பைக் ரெஸ்ட் கொடுத்து தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சடனாக நீங்கள் ஓட்டுறதுக்கு வந்து சீட்டிங் வந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, ஸ்பிட் சீட் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி பர்பஸுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஸ்பிட் சீட் இருக்குது, நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாங் ரைட்ஸுக்கு செட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் ரெஸ்ட் கொடுத்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் ஆயில் குளிஞ்சு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட்டு 125cc செக்மெண்ட். ஸோ அதனால் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்து பைக் ட்ரைவ் பண்ணுறதுக்கு லாங் ரைட்ஸுக்கு செட் ஆகும். டாப் ஸ்பீடு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோட கிளாமர் 125 இருக்குது. அது 125cc செக்மெண்ட்டில் வந்து 80-90 இந்த மாதிரி தான் ரீச் ஆகும் டாப் ஸ்பீடு. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதுவும் அதே மாதிரி தான் ஸ்பீட், டாப் ஸ்பீடு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு 80-90 இதுக்குள்ளே தான் கவர் ஆகும். அதுக்கு மேலே போக சான்சஸ் இல்லை. மைலேஜ் பர்பஸ் பார்த்துட்டீங்க வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 55-60 நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மைலேஜ் பர்பஸ் பார்த்துட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். லாங் ரைட்ஸ் எல்லாம் இன்னும் போகும்போது நம்மளுக்கு வந்து லாங் ட்ராவல்ஸ்க்கு பைபாஸ்லேயே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் மைலேஜ் குட்டாக இருக்கும். அதர்வைஸ் டாப் ஸ்பீட் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 80-90 இந்த மாதிரி செக்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு உங்களால் ட்ரை பண்ண முடியும்.
டிரான்ஸ்மிஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஜின் எல்லாமே சொல்லிட்டு வந்தேன். எவ்வளோ வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து டூ வேரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபோர் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துட்டீங்க வந்து பக்கா டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. 125cc செக்மெண்ட்டில் நம்ம எந்த பைக்லேயுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிவிஎஸ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ரைடர் 125ல சூப்பராக டிசைன் பண்ணி டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் அதில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஒரு நிறையா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். என்னென்ன அப்படிங்கிறத வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சென்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், ஆர்பிஎம் மீட்டர். நெக்ஸ்ட் இன் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இண்டிகேட்டர்ஸ். இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் ப்ளூடூத் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் வர ஃபியூச்சர்ஸில் இன்னும் அப்டேட்ஸில் வந்து நம்ம டிவிஎஸ்ல லான்ச் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன நம்மளுக்கு மெயின் மைனஸ் அப்படின்னு சொல்ல போனால் நம்மளுக்கு டிஸ்க் பேக் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் தான் நம்மளுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டிஸ்க் வேரியன்ஸ்லேயே ரெண்டுமே டபுள் டிஸ்க் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து வேரியன்ஸில் நம்மளுக்கு தரல. ஸோ இதில் வந்து ட்ரம் அண்ட் டிஸ்க் இந்த மாதிரி வேரியன்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபோர் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் காம்போவாக தான் இருக்குது. சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளுக்கு ஒரு 1 lakh பட்ஜெட்டுக்குள்ள இந்த பைக் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துட்டீங்க எனக்கு அதுதான் செமையாக எக்ஸைட் ஆச்சு. ஏன் அப்படின்னு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் என்ன மெயின் திங் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து ஃபியூச்சர்ஸில் அப்கிரேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் திங் நம்மளுக்கு சார்ஜிங் யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு மெயின் அட்ராக்டிவ் ஆச்சு. இந்த செக்மெண்ட்டில் நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸோடு இருக்குமா நம்ம ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னா இந்த பைக் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பைக்கோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொன்னால் நெக்ஸ்ட் பைக்கோட டைமென்ஷன்ஸ் சைடு போயிடலாம். டைமென்ஷன்ஸ் சைடு நம்ம போயிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், நெக்ஸ்ட் பைக்கோட டயர்ஸ் சைஸ் என்ன, டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 80x100 செஷன் டயர் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. பக்கா டியூப்லெஸ் டயர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே. பேக் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து 100x90 செஷன் டயர் தான் நம்மளுக்கு வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் ரெண்டுமே நான் சொன்னேன். டிஸ்க்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் பேஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் மெயின் திங் என்னன்னா நம்மளுக்கு பேக்கில் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டிஸ்க் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தா இன்னும் அடிஷனலாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபியூச்சர்ஸில் அப்கிரேட்ஸ்லேருந்து வர சான்சஸ் இருக்குது, பட் ஆனால் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு 1 lakh பட்ஜெட்டுக்குள்ளே இந்த பைக் ஓகேவா அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த பைக் நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பைக்கோட ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சொன்னேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேக் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு சூப்பராக இந்த பைக் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியுமா 125cc செக்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி பைக்காக பக்காவா அப்படின்னா இந்த பைக்கை வந்து ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம ஓரளவு நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு சிசி வேணும். இம்பார்ட்டன்ஸ் சிசி பார்க்குறவங்க இதுக்கு மேலே 150cc 200cc செக்மெண்ட் தான் போகணும். அதே சமயம் நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்பீட்ஸ் வேணும், இன்னும் நம்மளுக்கு ஸ்மூத்னஸ்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஹோண்டா ஷைனுக்கு போகிறது பெட்டர். 125cc செக்மெண்ட்டில் அது ஸ்மூத்னஸ் பார்த்துட்டு அப்படின்னா ஹோண்டாவில் சூப்பராக இருக்கும். பட் அதர்வைஸ் நம்மளுக்கு கம்பேரபிலிட்டி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் நம்மளுக்கு ஒரு அளவான இதில் வேணும் அப்படின்னு இந்த வீக் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். லாங் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட் கொடுத்து ட்ரைவ் பண்ணணும், கன்ஃபார்ம் ஒரு கண்டினியூட்டியாக ஓட்ட முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பைக் கலர் வேரியன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து எல்லோ, ரெட், ப்ளூ, பிளாக் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பைக்கோட காஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னா வந்து 88,000 நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வருது. கோயம்புத்தூர் என்ன பொறுத்தது இந்த சைடு நம்மளுக்கு 88,000 சம்திங் வருது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி ஒரு 90-92 இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது வந்துடும். நெக்ஸ்ட் திங் இந்த செக்மெண்ட்டில் இந்த பைக் ஓகே. இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா, இன்னும் நியூ நியூ வீடியோஸ் ஏதாச்சும் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாரி, நீங்கள் சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் அந்த பைக் என்னென்ன பைக் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸிங் ஸ்டடீஸ். மெயின் திங் என்ன அப்படின்னா யாரும் ஹெல்மெட் போடாமல் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. சேஃப்டி ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் திங் மாஸ்க் போடாமல் எங்கேயுமே வெளியில் போகாதீங்க. முடிஞ்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க. இப்போ தான் லாக்டவுன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டு எங்கே போகிற மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள்.